வணக்கம் யூஸ், வெல்கம் டு தமிழகம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 24 hours வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் ரொட்டீன் நம்ம எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் பின்பற்றும் போது ரொம்ப பாசிட்டிவாக இருக்க முடியும், உங்களோட எனர்ஜியை ஃபீல் பண்ண முடியும், உங்கள் ஃப்ரீக்வன்சியை ஃபீல் பண்ண முடியும். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறேன், வாங்க பார்ப்போம். நார்மலாக நம்ம எல்லாத்துக்குமே வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் என்னென்னு தெரியறதா இருக்கும், மேனிஃபெஸ்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தெரியறதா இருக்கும். நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு 24 hours நீங்கள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே லா ஆஃப் அட்ராக்ஷனில் இருந்தால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு மார்னிங்கிலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு 5 o'clock இல்லை 6 o'clock நீங்கள் வேக்கப் ஆகிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வேக்கப் ஆனோடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் உங்கள் ஃபோனை நீங்கள் எடுக்கவே கூடாது. அதை வந்து ஒரு 10 o'clock வரைக்கும் நீங்கள் தள்ளி வச்சுறதா இருக்கணும். நடுவில் நீங்கள் அஃபர்மேஷன் கேட்க மட்டும் வேணால் எடுக்கலாம், மற்றபடி நீங்கள் தள்ளி வச்சுறதா இருக்கணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய வேலை வந்து நீங்கள் விசுவலைசேஷன் பண்ணுறதா இருக்கணும், 10 to 15 minutes. ஸோ விசுவலைசேஷன் என்னென்ன பண்ணா அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த டேக்கான ஒரு செட்டப் நீங்கள் பண்ணணும். அந்த டேல நீங்கள் என்னென்ன நினச்சிருப்பீங்க, அந்த டேல எதாவது நீங்கள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறதா இருக்கும், இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறத, அதை நீங்கள் பண்ணி முடிச்சு தான் நீங்கள் விசுவலைசேஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்கள் டேக்கான விசுவலைசேஷன் ஃபஸ்ட்டு. ஸோ செகண்டாக இருக்கிறது வந்து உங்கள் கோல்ஸுக்கு, உங்கள் கெரியருக்கான விசுவலேஷன் நீங்கள் பண்ணுறதா இருக்கும். அது வந்து உங்களோட கோல் வந்து ஒரு பெரிய வீடு வாங்கணும் அப்படிங்கிறதுக்குலாம், ஒரு கார் வாங்கணும் அப்படின்றது இருக்கலாம். ஸோ அந்த காரோ இல்லை அந்த வீடோ இல்லைன்னா உங்களோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா, ஸோ அதெல்லாம் நீங்கள் விசுவலேஷன் பண்ண ஆரம்பிக்கணும். கார் வாங்கி அது என்ன கலரில் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் விசுவலேஷன் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் விசுவலேஷன் பண்ண ஆரம்பிக்கணும். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து நீங்கள் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண மாதிரி நீங்கள் விசுவலேஷன் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ எப்படி வந்து நம்மளோட கிளியர் விசுவலேஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனலில் ஃபஸ்ட்டே அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க் வந்து நான் கமெண்டில் தரேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து இன்னும் நீங்கள் பயன்பெறலாம். ஸோ அடுத்ததான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ செகண்டாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிராட்டிடியூட் எழுத ஆரம்பிக்கணும், நீங்கள் நன்றி எழுத ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இருக்கிறதுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்க. அதுக்கப்புறமா ஒரு மந்த்து போனதுக்கப்புறமா வந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கெலாம் நீங்கள் நன்றி செலுத்தலாம். ஸோ அடுத்ததாக தேர்டாக வந்து நீங்கள் கிராட்டிடியூட் எழுதுனதுக்கப்புறம் நீங்கள் மெடிடேஷன் பண்ண ஆரம்பிக்கலாம். மெடிடேஷன் வந்து ரொம்ப நேரம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, 5 to 10 minutes நீங்கள் பண்ணால் போதுமானதாக இருக்கும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, நீங்கள் பண்ண பண்ணால் வந்து உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் நார்மலாக வந்துடுறதா இருக்கும். ஸோ அதுக்கடுத்து தான் நீங்கள் என்ன பண்ணலான்னா, மார்னிங் அஃபர்மேஷன் கேட்கலாம், இல்லைனா உங்கள் கெரியர் உங்கள் கோல்ஸ்க்கான அஃபர்மேஷன்ஸ் கேட்கலாம், இல்லைனா சப்ளிமினல் மியூசிக்ஸ் கூட உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கேட்டுக்கிறதா இருக்கலாம். ஸோ அதுக்கடுத்து தான் நீங்கள் என்ன பண்ணலன்னா, நீங்கள் நார்மலாக வந்து நீங்கள் எழுந்திரிச்சு வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் குட் மார்னிங்காக இருக்கட்டும், அதை வந்து ஹாப்பி மார்னிங் அப்படிங்கிறத மாற்றி சொல்கிறதா இருங்க. ஸோ நீங்கள் ரெடியானதுக்கப்புறம் வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் போது வந்து உங்கள் கோல்ஸை பற்றி நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம். அது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையாக இருக்கலாம், இல்லைனா ஃபேமிலி கூட இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்பா அம்மா கூட வந்து உங்கள் கோல்ஸை பற்றி பேச ஆரம்பிக்கலாம். நான் இந்த நேரத்தில் அது பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த நேரத்தில் நான் இது வந்து அட்டன் பண்ணியிருப்பேன், 25 years நான் செட்டில் ஆகியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் கோல்ஸை பற்றி நீங்கள் பேச ஆரம்பிக்கிறதா இருக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்குள்ளே ஒரு பாசிட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணுறதா இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் காலேஜோ இல்லை ஒர்க் போகிறீங்களோ இல்லை சம்திங் நீங்கள் எங்கே போனாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களோட கைண்ட்னஸை நீங்கள் வெளிப்படுத்துகிறதா இருக்கணும். நீங்கள் நார்மலாக கைண்ட்னஸை காமிக்கிறதா இருக்கணும். எப்படின்னா, இது ஒரு குட் கர்மாஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு வழின்னு கூட சொல்லலாம். இப்போ நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்கன்னா, நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க, ஒரு யாரோ முதியவர் வந்து நின்றுட்டுருக்காரு அப்படின்னா அவரை நீங்கள் உட்கார வச்சுட்டு நீங்கள் எந்திக்கிறதா இருக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து ஏதோ ஒரு டீ ஷாப் எங்கேயாவது போகிறீங்கன்னா நீங்கள் அந்த டீ குடிக்கிறதுக்கு பதிலாக யாரோ முடியாதவங்களுக்கு அந்த டீ வந்து வாங்கி கொடுக்குறதா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் பெரிய பெரிய விஷயம் கிடையாது, இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்கள் கைண்ட்னஸை நீங்கள் வெளிப்படுத்தலாம். ஸோ இது மூலமாக உங்களுக்கு பெரிய விஷயங்கள் நடக்கிறதா இருக்கும், ஒரு குட் கர்மா சர்ன் ஆகும். ஆனால் வந்து நீங்கள் எந்த இன்டென்ஷனில் பண்ணுனா, ஒரு நல்லது பண்ணுற இன்டென்ஷனில் நீங்கள் பண்ணணுமே தவிர இதனால் எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சி பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் எங்கெங்கே போகிறீங்க, யார்கிட்ட பேசுகிறீங்களோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுறதா இருக்கணும். அது வந்து உங்கள் வாய்ஸ் சொற்களாக இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் பண்ணுற ஆக்ஷன்ஸ்னால கூட இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவான வார்த்தைகள் நீங்கள் பேசுங்க. அப்படி பாசிட்டிவான வார்த்தைகள் பேச முடியலையா அப்படின்னா நீங்கள் சைலண்ட்டாக இருந்தாலே போதும். ஸோ உங்கள் டே ஃபுல்லாகவே வந்து 4 magic words யூஸ் பண்ணலாம். அது வந்து ஐ லவ் யூ, அதுக்கப்புறம் தேங்க்யூ, ப்ளீஸ் ஃபோர்கிவ் மீ, அதுக்கப்புறம் ஐ எம் சாரி. அதுக்கப்புறமா ஆஃப்டர்நூன் நீங்கள் லஞ்ச் எடுத்துக்கும் போது உங்களோட கோல்ஸை பற்றி நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம். இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் பேசும்போது ஒரு க்ரியேட்டிவ் ரெசல்யூஷனுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் இருக்கிற விஷயங்களுக்கும் இல்லாத விஷயங்களுக்கும் அந்த டே ஃபுல்லாக நடந்த விஷயங்களுக்கும் நீங்கள் கிராட்டிடியூட் செலுத்துறதா இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 5 minutes மெடிடேஷன், அப்புறம் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி அடுத்த நாள் எப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விசுவலைசேஷன். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோ சொன்னால் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்சுக்கு நான் சீக்கிரம் பண்ணுறேன். நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ண அப்படின்னு நினச்சிங்க, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், மெயில் ஐடி எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ என்கிட்ட பர்சனலாக பேசுகிறேன், அந்த டவுட்டில் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். நன்றி. காட் பிளஸ் யூ.